வாங்க தமிழ் சமையலுக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம தென்னிந்தியாவில் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தோன்னா தேனி பக்கம்லாம் இந்த டிஷ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். வாங்க ருசியான கரண்டி ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு இப்போது பார்க்கலாம். கரண்டி ஆம்லெட் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ரொம்ப பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்த உடனே இதில் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மிளகு தூள், இந்த ஆம்லெட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் ஒன்றாவே இதோட சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த பொருள் எல்லாத்தையும் முதல்ல நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம முட்டை சேர்த்துட்டோன்னா அந்த மிளகாய்த்தூள் மிளகு தூள்லாம் முட்டையோட சரியாக கலக்காமல் போயிடும். நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இதில் மூணு முட்டையை உடச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். நம்ம மூணு முட்டை சேர்க்கும் போது இதில் நமக்கு ரெண்டு கரண்டி ஆம்லெட் கிடைக்குங்க. இப்போ நம்ம இந்த வெங்காயம் மசாலாவோட முட்டையவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டையை நம்ம எப்போவுமே ஆம்லெட்டுக்கு நல்லா அடித்து விடுற மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சதும் நம்ம இப்போது ஆம்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த கரண்டி ஆம்லெட் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து தாளிப்பு கரண்டி வச்சுருப்போம். இந்த தாளிப்பு கரண்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம கரண்டி ஆம்லெட் செய்ய போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த கரண்டி அதில் வச்சுட்றேன். ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சு செய்யணுங்க. இப்போது கரண்டி நல்லா சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை இப்படி கரண்டியோட எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்போ இந்த கரண்டியில் நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருந்த அந்த முட்டை கலவையில் பாதியை மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தாளிப்பு கரண்டி வந்து நான்ஸ்டிக்லேயும் இப்போ கிடைக்குதுங்க, அது வந்து இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு திருப்பறத்துக்கலாம். முட்டை ஊற்றினதும் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுக்கணும். அப்போ தான் அந்த முட்டை கலவை எல்லாமே நல்லா வெந்து வரும். நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சைடு மட்டும் வெந்துட்டு இன்னும் உள்ளெல்லாம் வந்து வேகாமையே போயிடும். முட்டையை எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி வெந்த சைடு பார்த்திங்கன்னா மேலே வரா மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கணும். ஒரு 30 செகண்டுக்கு ஒரு பக்கத்தை நல்லா வேக விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் ஒரே அளவாக வெந்து வரும். இந்த ஆம்லெட்டை இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு நம்ம வேக விடும்போது அந்த ஆம்லெட்டோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக மாறாமல் உள்ளே இருக்கிற அந்த முட்டை கலவையும் நல்லா வெந்து வருங்க. சுவையான கரண்டி ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, வெளியே எடுத்துடலாங்க. இந்த மாதிரி சுட சுட கரண்டி ஆம்லெட் செய்து அதை வாழை இலையில் சர்வ் பண்ணும்போது அந்த வாழை இலையோட ஃப்ளேவரும் கூடவே சேர்ந்து சூப்பரான டேஸ்ட்டை இந்த கரண்டி ஆம்லெட்டுக்கு கொடுக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கரண்டி ஆம்லெட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற சமையல் வீடியோஸ் எல்லாமே உங்களை தேடி உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனடியாக வந்து சேரும். நன்றி.